Welcome to Spice Box Recipes. இன்னைக்கு நாம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு யம்மியான ஃபிஷ் கறி. இது ஈஸியா செய்யலாம், ரொம்பவே ஃபாஸ்டாவும் செய்யலாம். இதுக்கு தேங்காய் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, புளி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். புதுசா ட்ரை பண்றவங்க கூட இதை ஈஸியா செய்யலாம். வாங்க ரெசிபிஸே ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். நம்ம புளிக்கு பதில் மாங்காய் தான் சேர்த்துக்க போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரையும் சேர்த்து செய்ய போகிறனால 2 ஃபிஷ்ஷும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடரெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை விடாமல் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன் இந்த பாத்திரத்தில் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக லைம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபிஷ்ஷில் தடவி எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஃபிஷ்ஷில் நல்ல மசாலா எல்லாம் இறங்கிரும். இப்போ தடவி எடுத்தாச்சு. இதை சைடில் வச்சிடலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்துட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்து இதையும் நான் இது கூட ஊற்றிடுறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, கட்டியாக வேணும்னா அப்படியே இருக்கலாம், உங்கள்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாங்காய் நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க.
அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கறி லீவ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி தோசை தவால செய்ய போகிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. சேர்த்துட்டு நம்மளோட ஃபிஷ் எல்லாம் அதில் வச்சிடலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.